அன்புள்ள மாடு பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மீனா பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், வியாழக்கிழமை, குருவாரம். எல்லோருக்குமே அந்த குருவின் அருளும் குருவின் ஆசிகளும் நிறைய கிடைக்கணும். மேலும் குரு பகவானோட குரு பயிற்சி நடந்திருக்கு, அது எல்லாருக்குமே நன்மையை தரணும். அதே மாதிரி குபேரருக்கு உகந்த நாள் வந்து அந்த வியாழக்கிழமை, ஷீரடி பாபாவுக்கு உகந்த நாள், ராகவேந்திரருக்கு உகந்த நாள். ஸோ எல்லாவற்றிற்குமே கல்வி, கல்விக்கு அதிபதி குரு பகவான், அந்த பகவானோட நாளும் அந்த வியாழக்கிழமை. அருமையான நாள் இன்றைக்கு. ஒரு அந்த ஒரு அருமையான நாளில் வந்து ஒரு அருமையான நல்ல ஒரு தகவலை, ரொம்பவும் உபயோகமான ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்க தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு தரேன். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அமைக்கிட்டீங்கன்னா என்னுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுடைய வீடியோக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஐயப்பன் மலையில் கூட மஞ்சள் மாதான்னு ஒரு அம்பாள் இருக்காங்க. எல்லாருமே அந்த இருமுடி கட்டி போகிறப்போ அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான், அப்புறம் தான் அங்கே இவ்வளோ மஞ்சள் எடுத்து பிரசாதம் எடுத்துக்கிட்டு தான் எல்லாருமே 18 படி ஏறி மலையில் போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஐதீகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மஞ்சள் மாதா அம்மனாவே, தெய்வமாகவே, ஒரு அருமருந்தாவே நமக்கு கூடையே இருந்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மருந்து, தெய்வம், ஒரு தாய் மாதிரி நம்ம கூடையே இருந்து நம்மளை காப்பாத்துற ஒரு அம்சம், ஒரு சிறந்த பொருள் அது. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உண்டோ எல்லாம் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக பாதிக்கு பாதி அந்த வைத்திய செலவுக்கு, மருத்துவ செலவுக்காக நம்ம வெளியில் போகிற அந்த இது வந்து நிறைய குறைஞ்சிரும் நமக்கு. அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மங்களமான ஒரு செய்தியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கவே நான் வந்து இந்த பதிவை உங்களுக்கு தரேன். அதாவது மஞ்சள், மஞ்சள்ங்கிறது வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் நம்மளோட முக்கியமான ஒரு பங்கு எடுத்துக்கிற ஒரு மிக அரிய வேதிப்பொருள், ஒரு நச்சுத்தன்மையை வந்து போக்கக்கூடிய கிருமிநாசினி, ரொம்பவும் வாழ்க்கையில் வந்து நமக்கு ரொம்ப பெரும்பங்கு வகிக்கிறது அந்த மஞ்சள்ங்கிறது. அது வந்து நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு அமிர்தமாக நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து இந்த வேம்பு, அந்த மஞ்சள், பனை, தென்னை, இதெல்லாம் வந்து நமக்குன்னே கடவுள் ஆசிர்வதித்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷங்கள், செல்வங்கள் நம்மளுடைய நாட்டுக்கு. ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு மஞ்சளை பற்றின ஒரு முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும், அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு லைஃப்பில் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்கிறத தான் சொல்கிறதுக்காக வரேன். மஞ்சள் வந்து ஆரம்பத்திலிருந்தே குழந்தை, சின்ன குழந்தை, பச்சை குழந்தை குளிப்பாட்டுறதுலேருந்து இறுதி வரை நம்மளோட பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அது. முக்கியமான ஒரு இயற்கை மருத்துவம், இயற்கை பொருள் அது, இயற்கை மருத்துவம் அது. அதில் வந்து இந்த மஞ்சளில் வந்து பாலில் போட்டு குடிக்கிறதுனால எவ்வளோ இவ்வளவு நன்மைகள் நமக்கு ஏற்படுதுங்கிறத முதல்ல பார்ப்போம். மாமருந்து ஒரு மஞ்சள், மஞ்சளில் வந்து குர்குமின்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது, அது ஒரு சிறந்த கிருமிநாசினி. மஞ்சள் கலந்த பால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு ரொம்ப கொடுக்கும், மெட்டபாலிசம் அதிகரிக்கும், ஆன்டிபயாட்டிக் அதிகரிக்கும். அதில் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். தினமும் மஞ்சள் பால் எடுத்துக்கொண்டா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு கால் டம்ளரோ, அரை டம்ளரோ, இல்லை ஃபுல் டம்ளர் பிடிக்கும்னாலும் ஃபுல் டம்ளர்லேயும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சீனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு நல்லா குடிக்கலாம். இந்த மஞ்சள் பால் வந்து குடிக்கிறதுனால
எங்கேயோ எப்பயோ ஏற்பட்ட ஒரு சின்ன இதழ்னால ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய்க்கான தாக்கங்கள் அறிகுறிகள் எதுவுமே நம்ம உடம்புல இருக்காது, எல்லாமே ஓடி போயிடும். அந்த மாதிரி அது மாதிரி புற்றுநோய் செல்கள் லைட்டாக ஆரம்பிச்சிருந்தா கூட அந்த மஞ்சள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த செல்கள் வந்து நிச்சயமாக விலகி போயிடும். அந்த மட்டோடு அது க்ளோஸ் ஆகி மேலும் மேலும் வளர்ச்சி ஏற்படாமல் அந்த புற்றுநோய் செல்கள் அழிந்து போயிடும். மஞ்சள் பாலில் வந்து கொஞ்சம் பெரியவங்கன்னா மிளகு பொடியும் பனங்கள் கண்டும் சேர்த்து சாப்பிட்டோம்னாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப நமக்கு இந்த தொண்டை பகுதியிலேருந்து துவங்கி நல்ல வயிறு வரைக்கும் நமக்கு சமன்படுத்தி நல்லா கொடுக்கும். ஜீரண சக்தியிலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தி, எந்த ஒரு நுண்ணுயிர் தாக்கமும் இல்லாமல். அதே மாதிரி பல்லுக்கு வந்து மஞ்சளில் வந்து நல்லெண்ணெயை குழச்சி நல்ல எந்த இடத்துல கேவிட்டிஸ் அந்த நச்சுத்தன்மை இருக்கிற பல் இருக்கோ அந்த டேமேஜ் ஆன பல் இருக்கோ அந்த பல் மேலே ஒரு வாரத்துக்கு கூட ரெண்டு நாளோ மூணு நாளோ நமக்கு அந்த பெயின் ஏற்பட ஆரம்பித்த உடனே தான் நம்ம பல் மேலே கவனம் வைப்போம். அது வரைக்கும் நம்ம வாட்டுக்கு நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஸோ அந்த பல் மேலே மஞ்சள் தடவின நல்லெண்ணெய் தடவின அந்த ஒரு இதை வந்து வச்சுட்டே வந்தோம்னா ஈவன் அந்த சலைவா வந்து நம்ம அந்த உமிழ்நீர் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் கூட ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமாக அதை வந்து மிழுங்கிக்கலாம். நல்லெண்ணெயும் உடம்புக்கு நல்லது, மஞ்சளும் நமக்கு நல்லது. இப்போ சளி இருமல் தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னு பாலோட கொஞ்சமாக பால் மஞ்சள் போட்டு குடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அருமருந்து. இது கீழ்வாதம் முடக்குவாதம் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்குது. மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த ஜாயிண்ட் பெயின், இந்த இடம் இந்த இடமெல்லாம் வலியெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பாலில் மஞ்சள் போட்டு குடித்தோம்னாலே கொஞ்சம் கொஞ்சம் அது ரிலீஃபு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு மஞ்சள் கலந்த பால் குடிக்கிறப்போ உடலில் வந்து நார்மல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த சலவை உடம்பு, குளிர்ச்சியான உடம்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் பால் வந்து கொஞ்சம் உடம்போட அந்த சூடை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இதனால் நெஞ்சு சளி மற்றும் சைனஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து அந்த மஞ்சள் பால் குடிக்க குடிக்க சைனஸ் எல்லாம் விட்டு விலகிடும். அதே மாதிரி மஞ்சள் கலந்த பாலை வந்து இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்லா பாதுகாக்கும். தேவையில்லாமல் எந்த ஒரு வெளியில் போயிட்டு வந்தோமோ அந்த தூசினால் ஏற்படுற அலர்ஜி அந்த மாதிரி இது எதுவுமே நமக்கு வந்து தாக்காமல் அது வந்து பாதுகாக்கும். அதனால தான் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் குளிக்கும்போது மஞ்சள் பயன்படுத்தணும்னு நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி தரும். நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நார்மலாக இருக்கும், அதில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும். நமக்கு அந்த சோர்வு அந்த இயலாமை அதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்குரிய அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பெயின் வரும். சில பேர் வயதாக கூட அவங்களுக்கு அந்த வயிற்றுவலி பெயின் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு அந்த மஞ்சள் கலந்த பால் குடிக்க குடிக்க அந்த வயிற்று பிரச்சனை, வயிற்று வலி அந்த மாதிரி அவஸ்தைகள் வந்து ரொம்ப குறையும், ரொம்ப குறைஞ்சிரும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அவங்க வந்து அந்த சர்வே பண்ணுற அந்த பீரியட்ஸில், குழந்தைய வயிற்றில் இருக்கிற பீரியட்ஸில் மஞ்சள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அது அந்த குழந்தைக்கும் நல்லது, அந்த தாய்க்கும் நல்லது. நோய் தொற்றோ இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று அந்த மாதிரி எந்த ஒரு அலர்ஜி என்ன ஒன்றுனாலும் அஃபெக்ட் ஆகாமல் அந்த மட்டும் அது சரியாயிடும். ஈவன் மஞ்சள் கலந்த ஒரு வெந்நீரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். அதே மாதிரி வயிறு நல்ல பெருசாகி வந்த உடனே அந்த தொப்புளை சுற்றி நல்லெண்ணெயும் மஞ்சளும் போட்டு நல்லா தடவி விட்டுட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கும் இதமாக இருக்கும். அதே சமயம் அந்த எண்ணெயும் மஞ்சளும் வந்து நல்ல நோய் தொற்று ஏற்படாமல் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதே மாதிரி உடலில் எலும்புகள் வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்கிறதுக்கு மஞ்சள் பால் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகளை வந்து அந்த மஞ்சள் பால் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. ஹார்மோன் பிரச்சனைகள் கொஞ்சம் குழந்தைங்க வளர வளர அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த இதுக்கு வந்து இந்த இடமெல்லாம் ஹேர் வரும், அதெல்லாம் கொஞ்சம் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஜாஸ்தியாக வராமல் கம்மியாக வர்றதுக்கு சொல்ல முடியாது. ஹார்மோன்கள் எந்த அளவுக்கு உடம்புல இருக்கோ அந்த அளவுக்கு ஒன் ஆர் டூ ஹேர்ஸ் இந்த இடத்துல வரும், அதெல்லாம் போகணும்னா அந்த மஞ்சள் பால் வந்து நம்ம பயன்படுத்த. அதே மாதிரி வெளியில் இருக்கிற சருமத்துலேயும் நம்ம வந்து மஞ்சள் பயன்படுத்த நமக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும், வராமல் அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அந்த மஞ்சள் வந்து நம்ம உடலில் வந்து இறுதி வரைக்கும் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்யுது. இதை ஒரு மங்கள பொருளாகவும் நம்ம ரொம்ப பயன்படுத்துகிறோம். ஒரு பூஜைன்னு ஆரம்பித்தோம்னா பிள்ளையார் முதல்ல பிடிக்கிறதுங்கிறது, மஞ்சள் வச்சு பிள்ளையார் பிடிக்கிறப்போ அந்த செய்ய துவங்குற அந்த மனிதருக்கு, அந்த செய்கிறவங்களுக்கு, பூஜை செய்கிறவங்களுக்கு அந்த சுத்தம் சுகாதாரம் முதல்ல கிடச்சிடுது.
ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு அவங்க சுத்தமாக உட்காடுறப்போ அவங்களுக்கு வேற எந்த தொந்தரவும் கொடுக்காம அந்த மஞ்சளில் அந்த கிருமி நாசினி இருக்கிறதுனால முதல்ல அது வந்து அவங்கள சுத்தம் பண்ணுது, மன தூய்மை பண்ணுது, கைகளை சுத்தம் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணுறப்போ அதுலேருந்து கிடைக்கிற வைப்ரேஷன் நமக்கு நன்மையை கொடுக்குது. இப்போ டெய்லியே நம்ம வந்து சுவாமி கிட்ட வந்து ஒரு சின்ன தாமிர பாத்திரத்தில், சின்ன சொம்பாக இருந்தாலே போதும், இவ்வளோ பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் அந்த மஞ்சள் ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு, கல்லுப்பு கொஞ்சம் போட்டு சுவாமி பக்கத்தில் ஃபுல் டே வைக்கணும். மறுநாள் எழுந்திருந்து குளித்ததுக்கப்புறமும் அந்த தண்ணியை எடுத்து வீடு பூரா நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு, தெளித்து விட்டுட்டு, எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே அந்த தண்ணியை தெளித்து விட்டுட்டு, மீதி இருக்கிற தண்ணியை செடிகளில் கொண்டு போய் நம்ம ஊற்றிட்டோம்னா தேவையில்லாத வைப்ரேஷன் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறத போகிற அந்த தண்ணி ஈர்த்துட்டு வீட்டுக்கு நன்மையை செய்ய துவங்கும், நமக்கு நன்மைகள் கிடைக்கும்னு ஐதீகம் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சொம்பு தாமரை பஞ்சாத்திர உதிரணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் கூட தண்ணி வச்சுட்டு அதில் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டுட்டு, அதே மாதிரி மஞ்சள், ஏலக்காய், இன்னும் வேப்ப இலை கூட போட்டு வைக்கலாம். வேப்ப இலையும் போட்டு வச்சுட்டு நைட் பூரா அது சுவாமி பக்கத்துலேயே இருந்துகிட்டே இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நைட் அந்த அமைதியாக இருக்கிற நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அது பூரமே அது வாங்கிக்கிட்டு மறுநாளைக்கு நம்ம எழுந்திருந்ததுக்கப்புறம் குளித்து முடித்து புண்ணியாதன தண்ணி தெளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதை எடுத்து வீடு பூரம் தெளிச்சு விட்டோம்னா வீடு நல்லா சுத்தமாகும், மனதும் சுத்தமாகும், உடலும் சுத்தமாகும், சிந்தனைகளும் சுத்தமாகும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை அந்த மஞ்சள் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ மஞ்சள்ங்கிறது ஒரு மங்களமான ஒரு பொருள். இது சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் காலில் வந்து நலுங்கு வைக்கிறதுன்னு வைக்கிறோம். முதல்ல மஞ்சள் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நலுங்கு மாவு, அதை வந்து நலுங்கு வந்து தடவும். நலுங்கு அதாவது மஞ்சளும் லைட்டாக எத்தனோண்டு சுண்ணாமும் கலந்துட்டோம்னா அது வந்து நலுங்காக மாறிடும். நல்ல நிறைய மஞ்சள் எடுத்துக்கணும், எத்தனோண்டு ஒரு சின்ன பிட்டு. நீங்கள் இது மாத்திரம் சுண்ணாம்பு மாத்திரம் கலந்துட்டீங்கன்னா நல்லா அது சிவப்பாக மாறிடும். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மஞ்சளோட குங்குமத்தை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வாய்க்கில் வாசலில் ஆரத்தி எடுக்கிறதுக்கு கலப்போம், அதுலேயும் அதே மாதிரி தான். நல்ல நிறைய மஞ்சள் போட்டுருவாங்க, அதில் இத்தினோண்டு சுண்ணாம்பு கலந்தாச்சுன்னா அந்த ஆரத்தி வந்து ரெட் கலரில் கிடச்சிரும். ஸோ அதுவும் திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு, அந்த ஒரு அந்த அதாவது என்ன சொல்ற, புதிய திருமண தம்பதிகளா, குழந்தையை தூக்கிட்டு வர்றவங்களா, டெலிவரி ஆகி குழந்தைய எடுத்துகிட்டு வர்றவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, புதியதாக உள்ளவங்க யார் வந்தாலுமே, திருமண தம்பதிகள் வந்தாலும் அவங்க மேலே இருக்கிற அந்த திருஷ்டி கழியணுங்கிறதுக்காக மஞ்சளையே போட்டு அதை வந்து நல்லா ரெட் கலராக அந்த சுண்ணாம்பு வச்சு நல்லா அதை ரெட்டாக மாற்றி அதில் சில நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பூரா அதில் வாங்கி ஆராத்தி சுற்றுறதுங்கிறது திருஷ்டி சுற்றுறது தான். சுற்றிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே கடந்து போனவுடனே அந்த கோலத்தில் நம்ம வந்து கொட்டுவோம். ஸோ அது இருக்கிற இடம் வந்து ஏதோ விசேஷம் அவங்க வீட்டில் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து பல விதமாக பல உருவத்தில் வந்து நமக்கு வந்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த மஞ்சளை வந்து இன்னைக்குள்ள சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸு பாழாயிடும், ட்ரெஸ்ஸில் பட்டுரும், ஈவன் புது துணி எடுத்தால் கூட மஞ்சள் குங்குமம் ஒரு சின்ன ஓரத்தில் நம்ம வச்சுட்டு தான் நம்ம போட்டுக்கணும்னு நமக்கு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அந்த மஞ்சள் குங்குமம் போட்டால் தான் அதில் வந்து வேறு எதுவும் பிரச்சனைகள் வராமல் அந்த புது துணி போட்டதுனால ஏற்படுற கண் திருஷ்டியெல்லாம் அதில் விலகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மஞ்சள் வந்து வயது பிள்ளைங்க வந்து எத்தனையோ நல்ல மாடர்ன் ட்ரெஸ் நிறையா போடுறாங்க, அதில் வந்து அவங்களுக்கு அந்த மஞ்சள் பட்டு அந்த ட்ரெஸ் வந்து இதாகிடும்னு ரொம்ப சங்கடப்படுவாங்க. இது ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ரெண்டு வாஷிங்கில் ஒரு வாஷிங்கில் அந்த மஞ்சளோட கரை வந்து போயிடும், அது வாஷபிள் தான், அதில் ஒட்டிகிட்டே இருக்காது. அப்படியே இருந்தால் கூட ஒரு லைட்டாக சோப் போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக அந்த புது துணியில் வந்து மஞ்சள் வைக்காமையோ இல்லை உடலில் வந்து நம்ம மஞ்சள் பூசாமையோ இருக்கக்கூடாது, அது மிக மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தாலி சரலில் வந்து கட்டாயம் டெய்லி நம்ம வந்து இத்தனோண்டாவது மஞ்சளை வந்து தடவணும். கோவிலுக்கு போனோம்னா மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே வச்சுருப்பாங்க, அதில் மஞ்சள் எடுத்து தாலி சரலில் இட்டுட்டு குங்குமத்தை நெத்தியிலையும் வகல்லையும் நம்ம வச்சுக்கணுங்கிறது நமக்கு சாஸ்திரம். ஸோ அது வந்து குடும்பத்தோட நன்மையை வந்து அதிகமாக்கும். பெண்கள் தான் எல்லா விதத்துலேயுமே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு உரிய அந்த ஒரு கடமைங்கிறது ஒரு பொறுப்புங்கிறது எல்லா வகையிலையுமே இந்தந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இதை வச்சு தான் அந்த பெண்களுக்கும் அந்த இதை வந்து முக்கியத்துவத்துக்கு கொண்டு வராங்க. அந்த தாலி சரலில் வைக்கிறதுனால கணவனோட ஆயுளுக்கும் கணவனோட உடல்நிலைக்கும்
ஆரோக்கியத்திற்கும் குடும்பத்தோட சுபிட்சத்துக்கும் அந்த மஞ்சளும் குங்குமமும் அந்த எல்லா வகையான மங்கள பொருட்களும் நமக்கு நன்மைகளை செய்கிறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் இருந்தே குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து நம்மளும் அதை அவங்க முன்னாடி செய்து காண்பித்து நல்லபடியாக கொண்டு போனோம்னா அந்த மஞ்சள்னால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து ஆயுளுக்கும் நமக்கு வந்து நன்மை தரும். இப்போ ஆண்கள் வந்து மஞ்சள் பயன்படுத்தக்கூடிய நிலைமையில இல்லை, அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து எல்லா எவ்வரி ஒவ்வொரு சமையல்லையும் எது எதுலெல்லாம் சேர்க்க முடியுமோ அதுலெல்லாம் ஒரு சிட்டிகை நம்ம வந்து மஞ்சள் சேர்த்துக்கிட்டே வரணும். அது அவங்களுடைய வயிற்றுக்குள்ள அவங்களுடைய உணவோடு சேர்ந்து உள்ளே போகிறப்போ பல விதத்தில் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை காப்பாற்றி கொடுத்து வெளியில் போயிருக்கிறப்போ ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றப்போ அது சேராமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே அக்செப்ட் ஆகிக்கும். அந்த மஞ்சள்ங்கிறது கிருமி தொற்று ஏற்படாமல் கிருமி நாசினி உள்ளே இருக்கிறதுனால அவங்க எங்கே போய் வெளியில் போய் எதானு சாப்பிட்டா கூட அது ஒன்றும் செய்யாத அளவுக்கு அது வந்து பாதுகாத்து கொடுக்கும். ஸோ ஆண்களுக்கு அந்த ஒரு உருவத்தில் நம்ம வந்து மஞ்சளை வந்து நிறைய ஃபுட்டில் சேர்க்கலாம் தாராளமாக. அதனால தான் எந்த ஒரு தயாரிப்புலையும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்கன்னு சமையல் குறிப்பில் கூட சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா வகையிலையும் எல்லாருக்கும் மஞ்சள் வந்து வயிற்றுக்குள்ளே போகணும், உடல்நிலையும் வெளி சருமத்திலையும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ காலில் பித்தவெடிப்பு வருது, காலில் ஒரு புண்ணு வருது, இல்லை சிக்கன் பாக்ஸு ஸ்மால் பாக்ஸ் எது வந்தாலுமே அந்த வேப்ப இலையோட மஞ்சளை நல்லா அரைச்சி தான் அந்த புண்ணு மேலே தடவணும், கொப்பளங்கள் மேலே தடவணும். அப்போ தான் அது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். ஏன்னா அது வந்து தொற்று, அது வந்து மெதுமெதுவாக ஆறி வேறு இடத்துல பரவாமல் இருக்கணும்னா அந்த மஞ்சளோட வேப்ப இலையை நல்லா அரைச்சி அது மேலே அப்பி போட்டோம்னா தான் சீக்கிரமாக அது வந்து குணமாகும். அந்த அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஏற்படுற அந்த எரிச்சல் அந்த அரிப்பு அதெல்லாம் ரொம்ப பாதிக்காமல் ஓரளவுக்கு ஏதோ தூங்க முடியும். நோயின்னு ஒன்று வந்துட்டாலே தூக்கம் வராது, உடலோட அந்த படுத்தல் வந்து நம்மளால் தூங்க முடியாது. ஸோ அதுக்கு தேவையான இந்தந்த ரெமடிஸ் வந்து நம்ம கிளீனாக பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஏதோ அவங்க தன்னை மறந்து தூங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பல விதத்துலையும் மிக மிக பல விதத்துலையும் மஞ்சள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளையும் ஒரு அதிசயங்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. எல்லா விதத்துலேயுமே மஞ்சள் வந்து ரொம்ப ஒரு அருமையான மருந்து, நமக்கு கிடைத்த ஒரு அதிசயமான ஒரு கிஃப்ட். அது அதை வந்து பயன்படுத்துறதுக்கு யோசிக்கக்கூடாது, பயன்படுத்த சொல்லித்தரணும், எப்படி பயன்படுத்தணும் நம்மளும் கற்றுக் கொடுக்கணும். அது வந்து எப்பயுமே சமையலறையிலையும் சரி சாமி ரூம்லையும் சரி டிராயிங் ஹால்லையும் அது இருந்துக்கிட்டே இருக்கணும். சடனாக ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு ஒன்றுன்னு கூட டக்குன்னு அது வந்து அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் மஞ்சளையும் குழச்சி முதல்ல அது மேலே போட்டோம்னா அந்த ஸ்கின் அதுக்கு மேலே வந்து தொந்தரவாகாமல் கொஞ்சம் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம எப்போ வேணால் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது எப்பயுமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அந்த மஞ்சளை பற்றி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு தரேன். இதை வந்து தை மாதம் பார்த்தீங்கன்னா கரும்பு அந்த மஞ்சள் கொத்தெல்லாம் வாங்குகிற இடத்துலையே உங்களுக்கு குவியல் குவியலாக மஞ்சள் கிழங்கு விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்த உடனே நல்லபடியாக சாமிக்கிட்ட வச்சுட்டு ஒரு அஞ்சாறு கிழங்கெடுத்து நீங்களே ஒரு செம்மண்ணுக்குள்ளே நல்லா ஊண்டி வச்சிட்டிங்கன்னா அந்த கணு இருக்கிற இடத்துல பூரா அந்த குருத்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மஞ்சள் ஈவன் கஸ்தூரி மஞ்சள் கூட விற்பாங்க. கொஞ்சம் லேசை கிள்ளி பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வாசனை வரும். அதையும் எடுத்து நல்லா நட்டு வச்சிட்டிங்கன்னா இஞ்சி மஞ்சள்லாம் நல்ல செம்மண்ணில் பதிஞ்சு வச்சாச்சுன்னா அழகாக அது வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கவனமாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு வந்து உங்கள் வீட்லேயே அந்த செடி கிடச்சிரும். சும்மா சின்ன தொட்டியில் வச்சாலே போதும், வேரும் கம்மியாக தான் இருக்கும், அதனுடைய இடம் அடைக்கிறதும் கம்மியாக தான் இருக்கும், அழகாக இலை விட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மஞ்சள் செடியை வந்து வீட்லேயே நம்ம வளர்த்து எடுத்தோம்னா அவ்வளோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் என்னுடைய பதிவை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. ஆல்ங்கிற பெல் ஐக்கானை அமைக்கிட்டீங்கன்னா என்னுடைய பதிவுகள் எல்லாமே உங்களை வந்தடையும். உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை என்னுடைய பதிவை பொறுமையாக பார்த்ததுக்கும் அதில் உண்மையிலேயே உபயோகமான செய்திகள் இருக்குங்கிறத நம்பி நான் என்னுடைய பதிவை உங்களுக்கு தரேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.
மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க வளமுடன்.